2025 ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மெல்லாம் வந்து காற்றை சுவாசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தர் நீதியை சுவாசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் தான் நம்முடைய நடுவர் அவர்கள். நம்முடைய நடுவர் அவர்களுக்கு எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எதிரணியினரை பார்க்கும் போது எனக்கு ஒரே ஒரு டயலாக் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. கேஜிஎஃப்ல வரும், சார் நீங்க அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாருங்க கொடுத்துருக்கிற டாபிக் என்ன, அதாவது திருமண உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றது திருமணத்துக்கு முன்பா பின்பா. நீங்கெல்லாம் வந்து டாபிக்காக பேச வந்தவங்க, நாங்கெல்லாம் எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இப்ப தெரியும் உங்களுக்கு பலம் எங்க அப்படின்ட்டு. நடுவர் அவர்களே, முதல்ல பெண்களை எடுத்துக்குவோம். திருமணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் இளவரசிகள் தான், எங்க வீட்டுல நாங்க இளவரசிகள் தான். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் நாங்க மகாராணிகள். எங்களுடைய கணவர்மார்கள் எங்களை அப்படித்தான் வச்சிருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொதுவா பெண்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கும் அந்த பொண்ணு, அம்மா ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிட்டுமா, அம்மா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோமா, இப்ப மட்டும் எதுவும் பண்ணிடாத, அந்த முடியுக்கு மேல கை வச்சா பாத்துக்கோ அவ்வளவுதான். ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 24-25 வயசு இருக்கும். அது வந்து சாப்பிடும், நல்லா சாப்பிடும், கொஞ்சம் பப்ளியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த பிள்ளைக்கு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, கூட 4 பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கும். உடனே அம்மா டயட் பிளான் என்னாச்சு, இப்படி குண்டாயிட்டே போனேன்னா எவன் கல்யாணம் பண்ணிப்பான். சாப்பாட்டுல கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அக்கா வந்து மாமாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. போய் கேக்குறாங்க, என்னங்க நான் என்ன குண்டாவா இருக்கேன், ஆமான்னு சொல்லிட முடியுமா, இல்ல சொல்லிட்டு அவர் நிம்மதியா சாப்பிட முடியுமா, தூங்கிட முடியுமா? உடனே அவர் சொல்லுவாப்ல, குறுக்கு சிறுத்தவளே. எங்க அக்கா அதுல 4 தூங்காது, மாமா நல்லா தூங்குவாப்ல. அந்த ஊழல்ல கூட அதுதாங்க ஒரு காதல். அதத்தான் எங்களுடைய மகேஷ் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார். இப்படிதான நிறைய பேர் காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல, ஜென்ரலாவே பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியா எமோஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தவற ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே டென்ஷன் ஆயிடுவோம். எல்லாரோடையும் கொஞ்சம் சண்டை போட தான் செய்வோம். நாங்க அதை ஒத்துக்கிறோம். நடுவர் அவர்களே, இதை நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா கூட சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற எல்லாருக்கிட்டையும் நம்ம சண்டை போட தான் செய்வோம். அதுல என்னைக்காவது நம்ம சந்தோஷமா இருந்திருக்கமா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்காரோட சண்டை போடுவோம், சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அவர் பேசுவாரு, நான் பேசுவேன், நான் பேசுறேன், அவர் பேசுவாரு. என்ன அவடிக்க, அவ என்ன அடிக்க. உண்மைதான் அவர்களே, கடைசியில அவர் வந்து சரிம்மா தப்பு என் மேலதம்மா ஒத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய சந்தோஷம் எதுல இருக்கு சொல்லுங்க. சோறு கிடைக்காது. இத சொல்லும் போது எங்க எதிரணியினரோட முகத்தை பாருங்க, என்ன ஒரு சந்தோஷம். இப்ப தெரியுதா எது உண்மையான சந்தோஷம் அப்படின்றது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான சந்தோஷம் அப்படின்றது வந்து திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மகாராணியான வாழ்க்கை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. சரி, உடனே நம்ம நடுவர் அவர்களே, நம்ம சிவு கேப்பாப்ல, அம்மா நீங்க இளவரசி தான், மகாராணி தான், சந்தோஷமா தான், நீங்க என்னைக்குமே சந்தோஷமா தானம்மா தெரியுறீங்க, உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி எல்லா நாளும் தான் இருக்கு. எங்களை பாருங்க, ஊர்வசி ஊர்வசி டேக்கிடிசி ஊர்வசின்னு திரிஞ்சிட்டு இருந்தேன் அம்மா நானு. என்னைய புடிச்சு உட்கார வச்சிட்டாங்க, தான் கூட இருந்த 4 ஃப்ரெண்ட்ஸே சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டோட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அவளோட தலை தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அவளோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு அவள் வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனவளுக்கு, அவளோட வீட்டுக்கு போறா, போனவளுக்கு வந்து ஒரே அதிர்ச்சி, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து நிக்கிறா. என்ன அப்படின்னா, அங்க வந்து ஒரு பெரிய தலைவாழை இலை இருக்குது. ஊர் உலகத்துல எத்தனை ஐட்டம் இருக்கணுமோ அத்தனை ஐட்டம் அந்த இலையில தான் இருக்கு. அம்மாவுக்கு அத்தனை ஐட்டம் சமைக்க தெரியும் அப்படின்றதே அந்த அம்மாவுக்கு அப்பதான் தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு அப்பதான் தெரியும். நம்மளுக்கு எல்லாம் அந்த பருப்பு சாதத்தையும் தயிர் சாதத்தையுமே கொடுத்து அமைச்சிருப்பாப்ல, இதெல்லாம் கண்ணிலேயே காட்டியிருக்க மாட்டாப்ல. அந்த தலைவாழை இலையில சொல்லுவாங்க, அந்த மாமியார் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுங்க மாப்பிள, மருசோர் வாங்காம எந்திரிக்க கூடாது. ஆல்ரெடி அவர் 4 தடவை மருசோர் வாங்கியிருப்பாப்ல. மாமனாரு சாப்பாடு ஊட்டாத குறைதான், மாப்பிள இந்த பாருங்க அந்த ஐட்டம் இடது பக்கம் இருக்கு பாருங்க, அதை சாப்பிடுங்க, அதுதான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல. இதுல மச்சினிச்சு அக்காவை தங்கச்சியும் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சுன்னா அது வந்துடும், வந்துட்டு சொல்லும், மாமா நீங்க அந்த பாயசத்தை கிளாஸ்ல கொடுத்தவா இல்ல இலையில ஊத்தவா, அப்படி ஒரு கவனிப்பு. தலை தீபாவளிக்கு தான் போய் அந்த அதிர்ச்சி அனுப்பிச்சா. இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு நம்ம நடுவர் அவர்கள் ஊர்
போனாங்கன்னா அந்த மாதிரி தான் விருந்து சாப்பாடு கிடைக்குது. கரெக்டா? ஆ, கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மரியாதை கலந்த அன்பு ஒரு ஆணுக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அன்பு தான். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஒரு ஆண் விரும்புவது என்ன? அவருக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்றதான். இன்னைக்கு திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பெண்களோட வீட்டில் பார்த்தீங்க, அதாவது அவங்களுடைய மகளுடைய திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மகன் கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்களோ இல்லையோ, எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறது, மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம், மாப்பிள்ளை சொன்னால் சரியா இருக்கும், அது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மகிழ்ச்சி ஆண்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியா இல்லையா நடுவரவர்களே, நீங்களே சொல்லுங்க. சோ இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் ஓகே. உடனே நம்ம ஆண்டி பிரீத்தா ஆண்டி சொன்னாங்க, நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சிறகடிச்சு பறந்தோம், எங்க சிறக ஒடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. சந்தோஷம் அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி தான், திருமணத்துக்கு அப்புறம் எங்கேயா அனுபவிச்சோம் அப்படின்றாங்க. அதாவது நம்ம எங்களோட அணியில இருந்து சொல்லியிருந்தார், குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு ஃபாதர்ஸ் டேக்கு எழுதிட்டு வரும், யூ ஆர் த பெஸ்ட் டாடி இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு அந்த ஒரு சந்தோஷம். சிவ நடுவர்களே சிவட்ட கேக்குறேன், உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போது கிடைக்குமா இந்த சந்தோஷம்? அந்த சந்தோஷத்துக்கு இணையாகுமா? ஒரு 10% அந்த சந்தோஷத்தோட நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அது ஒரு 10-11 இருக்கு அந்த குழந்தை பிறந்து, அது முழுசா அப்பான்னு கூட சொல்லியிருக்காது. போன எல்லாருக்கும் போன, அம்மா எங்க வந்து அப்பான்னு சொல்லிடுச்சுமா, அம்மா எங்க வந்து அம்மான்னு சொல்லிடுச்சுமா. இது நாங்க வேற யாரும் இல்ல, நடமாடம் எடுத்துக்காட்டு எதிரணியில வந்து சொன்னாரே, இவர் செஞ்ச வேலை தான் அது, சிவ செஞ்ச வேலை தான் அது. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவரு இல்ல, எல்லாருக்குமே வந்து அந்த குழந்தை செல்வம் அப்படின்றது வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு நிலைத்த ஒரு அன்பை நமக்கு வந்து வாரி வழங்கக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் தான் இருக்கு. ஆமா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க தனியா ஜாலியா இருந்தோம், எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்புகள் அதிகமாகுது, பொறுப்புகள் அதிகமாகிறதுனால எங்களால சந்தோஷத்துல சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் போதே சந்தோஷம் இருக்கு அப்படின்னா, கல்யாணம் ஆகும் போது அது 2 குடும்பம் ஆகுது, நீங்க மனைவியோட சேரும் போது அது 3 குடும்பம் ஆகுது. அப்ப உங்களுடைய மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகவும் 3 மடங்காகவும் தானே மாறி இருக்கணும், மாறி இருக்குமே. தப்பா புரிஞ்சு போறாங்கம்மா, அவங்க சொல்றது மனைவியோட குடும்பம், அப்ப அந்த குடும்பத்தை சொல்றாங்க, நீங்க எக்காச்சக்க குடும்பத்தை ஆரம்பிச்சிட போறீங்க. அப்புறம் வந்து நம்ம ஆண்டாள் அவர்கள் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அவர் வந்து என்னோட அப்ரிசியேஷனே பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உங்களை செதுக்கி இருக்காருமா, நீங்க இன்னைக்கு பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கீங்கன்னா அவர் சொன்ன குறைகளை சரி பண்ணதுனால மட்டும்தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. அவ்வளவு ரசிக்கிறாரு மனுஷன், அவரை மிஸ்டர் அவருடைய கணவரை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவு அழகா ரசிக்கிறாரு மனைவி பேச பேச அவர் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவரை பார்த்தாமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்றது வந்து நமக்கு பொறுப்புகள் அப்படின்றது நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்குது, அது வந்து சுகமான சுமைகள். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து உங்களுக்காக வாழ்றீங்க, எப்பவுமே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து பாருங்க, அந்த சுகமே சுகம்தான். அதுல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிறைவும், உங்க குழந்தை இன்னைக்கு நிம்மதியா தூங்குது, உங்க மனைவி இன்னைக்கு சந்தோஷமா பெருமையா 4 பேர்கிட்ட உங்களை பத்தி பேசுறாங்க, அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி யாருக்குமே கிடைக்கிறது இல்ல. நம்மளுடைய பிரீதா ஆண்டிய சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, எங்களுடைய தாத்தா பாட்டி, எங்களோட தாத்தா பாட்டிக்கும் அப்பா அம்மா எல்லாரும் ஒரே இடத்துல நின்று நாங்க வந்து இருப்போம், அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். உங்க தாத்தா பாட்டி சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்க போய் தான் நீங்க அந்த இடத்துல சந்தோஷமா குழந்தையா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அதையெல்லாம் நீங்க உணர்ந்து உணரணும்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. சோ உண்மையான சந்தோஷம், நம்மளுடைய டாபிக் என்ன, மகிழ்ச்சி எப்ப அப்படின்றதெல்லாம் கிடையாது, உண்மையான சந்தோஷம் அப்படின்றது திருமணத்திற்கு பின்புதான் அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு, நம்மளுடைய நடுவரவர்களுக்காவது டப்போனா ஹோம் கிச்சன் இருக்குது, சிவாவர்களுக்கு என்ன நிலைமையோ தெரியவில்லை என்பதை கூறிவிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசினாங்க அனிதா குருசங்கர் அவர்கள், ஒரு பலத்த கரகோஷம் அவங்களுக்கு. இப்போ முடிவு சொல்ற